மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்வு நடத்தப்படும் என தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்வு நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலை தரக்காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், விவரம் என்ன? இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வெளியிருக்கக்கூடிய கொள்கை விளக்க குறிப்பில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பதற்கான ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுடைய வார்டு வரையறை செய்ய வேண்டிய காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இவற்றுக்கு தேர்தல் விரைவில் நடத்தப்படும். ஆனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்ட பிறகுதான் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாக பிரித்து மயிலாடுதுறை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டதால் இதனால் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்திற்காக தனியாக தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 9 மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டதால் வார்டு வரையறை பணிகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கடந்த முறை தனி அலுவலருக்கான கால நீட்டிப்பு செய்யப்படும் பொழுது கூட கொரோனா காலத்தால் வார்டு வரையறை மறுவரையறை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு மீதமுள்ள 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வார்டு வரையறைகளை பணிகள் நிறைவடைந்து உள்ளாட்சி தேர்தல் உரிய காலத்தில் நடத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிதாக இருக்கக்கூடிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நகர்ப்புற அமைப்புகளுக்கான தேர்தலும் விரைவில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வார்டு வரையறை பணிகள் விரைவில் முடிக்கப்பட இருக்கிறது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.